ஹலோ சில்ட்ரன் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்னங்கிறத பார்த்தோம் ஸோ அதுல கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் இன்புட் டிவைசஸ் ப்ராசஸிங் டிவைசஸ் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்ட்டு ஃபோர் டிவைசஸை பார்த்தோம் அதுல ஃபஸ்ட் டிவைஸ் இன்புட் டிவைஸ் ஸோ அந்த இன்புட் டிவைசஸை பத்தி தான் இப்போ நம்ம கொஞ்சம் டெப்த்தா பார்க்க போறோம் ஸோ இன்புட் டிவைசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் எனேபிள் அஸ் டு என்டர் த டேட்டா இன் டு ஏ கம்ப்யூட்டர் நம்ம என்ன டேட்டாவை ஆர் கோயிங் டு ப்ரொவைட் டேட்டா டு கம்ப்யூட்டர் இன்புட் டிவைஸ் இன்புட் டிவைசஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் டேட்டாவை கொடுக்க போறோம் கீபோர்ட் மவுஸ் எக்ஸாம்பிள் என்ன கீபோர்ட் மவுஸ் ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் இன்புட்டை கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் தான் என்ன இன்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் இன்புட்டுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃப்ரூட்ஸ் சொன்னோம் இல்லையா ஸோ மிக்சியில என்ன பண்றோம் ஃப்ரூட்ஸை நம்ம போடுறோம் ஸோ இன்புட்டை கொடுக்குறோம் ஸோ அந்த இன்புட்டை நம்ம வந்துட்டு எதிர் மூலயமா கொடுக்குறோம் ஒரு பவுலில் வச்சுருந்துருப்போம் ஒரு பிளேட்ல வச்சுருந்துருப்போம் ஸோ அங்கே அந்த பிளேட்டுங்கிறது தான் இன்புட் டிவைஸ் இங்க நமக்கு என்ன இன்புட் டிவைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கீபோர்ட் மவுஸ் இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணுது அதாவது லாஸ்ட் கிளாஸ் மீன்ஸ் லாஸ்ட் இயர்ல ஓகேவா சிக்ஸ்த்துலேயே நீங்க என்ன பண்ணி படிப்பீங்க அப்படின்னா கீபோர்ட்னா என்ன மவுஸ்னா என்ன இன்புட் டிவைஸுங்கிறத பார்த்துருப்போம் ஸோ கீபோர்ட் அப்படிங்கறது எதுக்கு யூஸ் பண்றோம் நம்ம டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்றோம் நம்ம எதன் மூலிமா ப்ரெஸ் பண்றோம் கீபோர்டில் உள்ள கீஸ் மூலிமா பிரஸ் பண்றோம் ஸோ இன்புட்டை நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம் ஸோ அது ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ் மவுஸ் மவுஸும் இன்புட் டிவைஸ் தான் நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம் ட்ராக் பண்ணலாம் டிரா பண்ணலாம் ஸோ இதுவும் என்ன அப்படின்னா இன்புட் டிவைஸ் ஸோ இதை தவிர்த்து வேற என்னென்ன இன்புட் டிவைசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேனர் எம்ஐசிஆர் டிஜிட்டல் கேமரா டிராயிங் டேப்லெட் டச் ஸ்கிரீன் ஜாய் ஜாய்ஸ்டிக் இன்னும் நிறைய இன்புட் டிவைசஸ் இருக்கு ஸோ இந்த இன்புட் டிவைசஸ் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கேனர் ஸ்கேனர் அப்படிங்கிறது இந்த இமேஜை பாத்தீங்களா ஸ்கேனர்னா எப்படி இருக்கு நம்ம நார்மலாக பார்க்குற அந்த பிரிண்டர் மாதிரி பிரிண்டரில் ஒரு ஆஃப் ஸோ உள்ளே என்ன வைக்கலாம் பிக்சர் ஃபோட்டோவை வைச்சா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி நமக்கு கம்ப்யூட்டரில் கொடுக்கும் அதுக்கு தான் ஸ்கேனருடைய வேலை டு ஸ்கேன் இமேஜஸ் ஃப்ரம் ஃபோட்டோகிராஃப் போஸ்டர்ஸ் மேகஸீன்ஸ் இன்டூ கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணுது ஃபோட்டோஸ் நம்ம அந்த ஸ்கேனரில் என்ன பேப்பர் வச்சா கூட சரி ஒரு ஒயிட் டாக்குமெண்ட் வச்சுருந்தாலும் சரி ஒரு எந்த ஒரு பேஜை நம்ம வைக்கிறோமோ அதை ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணும் கம்ப்யூட்டருக்கும் கொடுக்கும் அதை இமேஜாக வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அதுதான் ஸ்கேனருடைய யூஸ் ஸோ காமன்லி டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்று பிளாட் ஃப்ளாட் பெட் ஸ்கேனர் அனதர் ஒன் ஹேண்ட் ஹெல்த் ஸ்கேனர் ஃப்ளாட் பெட் ஸ்கேனர் பெட் ஸ்கேனர்னா பார்க்குறதுக்கே ஃப்ளாட்டாக இருக்குது முன்னாடியே ஸ்கேனருக்கு எக்ஸாம்பிளாக காட்டினதே ஃப்ளாட் பெட் ஸ்கேனர் தான் ஸோ ஃப்ளாட்டாக இருக்கும் இதில் என்ன பண்ணுவோம் ஃபோட்டோ வைப்போம் வச்சு ஸ்கேன் பண்ணினோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு எங்கே போகும் கம்ப்யூட்டருக்கு வரும் அடுத்தது ஸோ இட் ஆசிய ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் அதுக்கு ஃபிளாட் பெட் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ளாட் பெட் ஸ்கேனர்னு ஏன் சொல்கிறோம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும் கிளாஸாக இருக்கும் மேலே ஸோ நம்ம எந்த ஐட்டமும் ஸ்கேன் பண்ண போகிறோமோ அதை அந்த கிளாஸ் மேலே வைப்போம் வச்சுட்டு ஸ்கேன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் ஸ்கேன் ஆகி கம்ப்யூட்டருக்கு ஆகும் அடுத்து ஹேண்ட் ஹெல்த் ஸ்கேனர் ஹேண்ட் ஹெல்த் ஸ்கேனரையும் நம்ம பார்த்துருக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஷாப்பிங்கில் ஷாப்பிங்க்கு போகிறோம் இல்லையா ஸோ அங்கே வந்துட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த ஹேண்ட் ஸ்கேனரை பார்க்கலாம் ஓகேவா பார்கோட் ரீடர் ஒரு ஹேண்ட் ஸ்கேனர் தான் பார்கோட் ரீடர்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது வந்துட்டு இப்போ சூப்பர் மார்க்கெட்லலாம் போனோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டில் வந்துட்டு என்ன இருக்கும் லைன் லைனாக போட்டு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருப்பாங்க ப்ரைஸ் டேக் வந்துட்டு ஒட்டியிருப்பாங்க அதில் பார்த்தா லைன் லைன் லைனாக இருக்கும் அந்த லைன் லைனாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பார்கோட் அந்த பார்கோட் ரீடரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ண உடனே அந்த ப்ராடக்ட் நேமாக அது எவ்வளோ ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு சிஸ்டம்ல வந்துடும் ஸோ ஹேண்ட் ஹெல்ட் ஸ்கேனர் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கைக்குள்ளேயே அடங்கிருது அது என்ன பண்ணுறோம் ஆப்ஜெக்ட் மேல காட்டணும் அந்த ஆப்ஜெக்டோட டீடைல்ஸ் வந்துட்டு எங்க ஆகுது கம்ப்யூட்டருக்கு லோட் ஆகுது ஹேண்ட் ஹெல்ட் ஸ்கேனர் அடுத்தது எம்ஐசிஆர் எம்ஐசிஆர் அப்படின்னா மேக்னட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன் மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன் இப்போ செக்லாம் பார்க்குறோம் இல்லையா செக்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்க வீட்டில் போயிட்டு பேரண்ட்டு செக் புக் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த செக் புக்கில் பாருங்கள் அந்த செக் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா மேக்னடைஸ்டு கேரக்டர்ஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரியான டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு தான் இந்த எம்ஐசிஆர் நார்மலான டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட் இல்லாமல் இந்த மேக்னடைஸ்டு கேரக்டர்ஸை வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்காக உள்ள டிவைஸ் ரீட் பண்ணுறதுக்காக உள்ள டிவைஸ் தான் என்ன அப்படின்னா எம்ஐசிஆர் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் செக் புக்கை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கீழே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த செக் புக்கில் லாஸ்ட்டாக கீழே இருக்கிற நம்பர் நார்மலாக இருக்கிற மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் அந்த கீழே இருக்கிற நம்பருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நல்லாவே தெரியும் அடுத்தது டிஜிட்டல் கேமரா டிஜிட்டல் கேமரான்னு எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ இந்த கேமராவில் என்ன பண்ணுறோம் நம்ம ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணுவோம் ஓகேவா ஃபோட்டோவை வந்து கேப்சர் பண்ணுவோம் கேப்சர் பண்ணி ஃபோட்டோவை என்ன பண்ணுவோம் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவோம் அல்லது நம்ம மொபைலில் ஏற்ற ஆசைப்படுவோம் சிஸ்டம்ல வை வால் வைக்க செட் பண்ண ஆசைப்படுவோம் ஸோ இது மாதிரி எது பண்றதா இருந்தாலும் சரி கேமராவை நம்ம கம்ப்யூட்டர் கேமராவுல இருந்து அந்த போட்டோவை நம்ம கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா கேபிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் கனெக்ட் பண்ணுவோம் கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அனுப்பலாம் இது ஒரு விதத்துல இன்னொரு விதத்துல எப்படி அப்படின்னா அதில் என்ன எதில் தான் போய் நம்ம வை ஃபோட்டோ எடுக்கிறது வந்துட்டு ஸ்டோர் ஆகும் கேமராவில் மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணியிருப்போம் மெமரி கார்டில் தான் வந்துட்டு ஸ்டோர் ஆகும் அந்த மெமரி கார்டை வெளியில் எடுத்துட்டு கேபிள் இல்லை அப்படின்னா மெமரி கார்டை வெளியில் எடுத்துட்டு கார்டு ரீடரில் வந்துட்டு அந்த மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணி அதை கம்ப்யூட்டர் சிபி போர்ட்டில் இன்சர்ட் பண்ணோன்னா என்ன ஆகும் நமக்கு லோடாயிடும் இந்த மெமரி கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் என்ன பண்ணிக்கலாம் பார்த்து எடுத்துக்கலாம் காப்பி பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு drawing tablet so drawing tablet அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படினா இங்க இமேஜ் பாத்தீங்களா இதுலயே ஒரு பென் வந்து கொடுத்துறாங்க இந்த போர்டுலயே வந்துட்டு என்ன பண்றாங்க ஒரு பென் வந்துட்டு கொடுத்துறாங்க so it's a board which has a special pen to write on it and is connected to computer அது என்ன பண்ணிடுறாங்க அப்படினா கம்ப்யூட்டரோட என்ன பண்ணிடுவாங்க இந்த போர்டை வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் நம்ம என்ன எழுதுறோமோ அது எங்கே லோட் ஆகும் கம்ப்யூட்டரில் லோட் ஆகும் இங்கே என்ன நம்ம வரைகிறோமோ அதுவும் எங்கே லோட் ஆகும் கம்ப்யூட்டரில் வ லோட் ஆகும் ஸோ கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வேர்டாக இருக்கட்டும் இமேஜாக இருக்கட்டும் நம்ம என்ன டிரா பண்ணுறோமோ அது எங்கே சேவ் ஆகுது கம்ப்யூட்டரில் சேவ் ஆகும் ஸோ இதை வந்துட்டு நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா யூஸ்வலாக இந்த லைசென்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அந்த லைசென்ஸ்க்கு வந்துட்டு நம்மளுடைய சைன் கேட்பாங்க நம்ம அந்த சைனை வந்துட்டு எதில் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ட்ராயிங் டேப்ல தான் பண்ணுவோம் ட்ராயிங் டேப்லெட்டில் வந்துட்டு நம்ம சைன் பண்ணும்போது அது வந்துட்டு எங்கே லோடாகுது கம்ப்யூட்டருக்கு லோடாகும் கம்ப்யூட்டரில் சென்ட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டருக்கு அனுப்புவோம் ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ட்ராயிங் டேப்லெட் ஸோ இங்கே என்னோடய சைன் இருக்கு இல்லையா ஸோ இந்த சைன் வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்துட்டு போட்ட சைன் இந்த டிராயிங் டேப்லெட்டில் வந்துட்டு போட்ட சைன் நெக்ஸ்ட்டு டச் ஸ்கிரீன் டச் ஸ்க்ரீன் இப்போ நம்ம மொபைல்லே வந்துட்டு டச் ஸ்க்ரீன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஏடிஎம்மில் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டச் ஸ்கிரீன் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன நம்ம அது ஒரு ஸ்கிரீன் தான் அதை நம்ம ஃபிங்கரை யூஸ் பண்ணி டச் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் லோட் ஆகும் நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் இப்போ ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் பட்டன் ஆன் ஆகுது எனக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ வித்ரானு கொடுத்தேன் அப்படின்னா வித்ராவுக்கு ஆன வித்ராவுக்கான விண்டோ ஓபன் ஆகும் ஸோ டச் பண்ணும்போது அதுக்கான இன்புட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்ன ஆகுது கிடைக்குது ஸோ டச் ஸ்க்ரீனுக்கு எக்ஸாம்பிள் டேப் சொல்லலாம் மானி டச் மானிட்டர் சொல்லலாம் செல்போன் சொல்லலாம் ஏடிஎம் சொல்லலாம் இதெல்லாம் வந்துட்டு டச் ஸ்க்ரீனுக்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஸோ வெப் கேமராங்கிறது என்னது வீடியோ கேமரா தான் ஆனா இது எதோட கனெக்ட் ஆயிருக்கும் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும் நம்ம இமேஜ் எடுத்துக்கலாம் அல்லது வீடியோவை எடுக்கலாம் போட்டோவும் எடுக்கலாம் வீடியோவும் எடுக்கலாம் இந்த டெக்னாலஜி வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம் வீடியோ கான்பரன்சிங்ல யூஸ் பண்ணுவோம் உடனுக்கு உடனே மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம் அதுக்கடுத்து தெஃப்ட்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வெப் கேமரா அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா இமேஜையும் வீடியோவையும் வந்து கேப்சர் பண்ணுவோம் அதை நம்ம எது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் ஆயிருக்கு கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு வெப்கேமராட யூஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஸோ நம்ம என்னென்ன இன்புட் டிவைஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்கேனர் ஸ்கேனருங்கிறது எதுக்காக ஃபோட்டோஸ்லாம் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம் எம்ஐசிஆர் அப்படிங்கிறது என்ன செக் புக்லலாம் இருக்கக்கூடிய அந்த மேக்னடைஸ்டு கேரக்டர்ஸை வந்துட்டு ரீட் பண்ணுறதுக்காக உள்ளது டிஜிட்டல் கேமரா வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸை வந்துட்டு கேப்சர் பண்ணி கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணுறது கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணலாம் ட்ராயிங் டேபுங்கிறது எதுக்கு நம்ம வரைகிறதோ நம்மளுடைய கையெழுத்தோ நம்மளுடைய லெட்டர்ஸோ நம்ம டைப் பண்ணுற வேர்ட்ஸோ வந்துட்டு நம்ம எழுதுகிற வேர்ட்ஸும் வந்துட்டு என்ன பண்ணோம் கம்ப்யூட்டருக்கு ரீ கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணலாம் டச் ஸ்கிரீன் நம்ம டச் பண்ணால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும் இன்புட் ப்ரொவைட் ஆகும் நெக்ஸ்ட் வெப் கேமரா அப்படிங்கிறது வந்துட்டு வீடியோ கேமரா தான் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு இன்புட் டிவைசஸ் ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம இன்னைக்கு நியூவாக கற்றுக்கின இன்புட் டிவைசஸ் என்னென்ன பார்த்துருக்கோம் ஸ்கேனர் அதில் ஃப்ளாட் பெட் ஹேண்ட் ஹெல்ட் ஃப்ளாட் பெட் அப்படிங்கிறது நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கேனர் ஹேண்ட் ஹெல்டுங்கிறது வந்துட்டு இந்த ஷாப்பிங் ஸ்டோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்கேனர் எம்ஐசிஆர் அப்படிங்கிறது செக்கிங் ஞாபகம் வரணும் டிஜிட்டல் கேமரா உங்களுக்கு தெரியும் ட்ராயிங் டேப் லைசன்ஸு சர்டிபிகேட்ஸு அதில் வர சைன்லாம் வந்துட்டு தெரியணும் அடுத்து டச் ஸ்கிரீன் கேமரா இதெல்லாம் வந்துட்டு இன்புட் டிவைசஸ் இல்லை ஏதாவது டவுட் இருக்கா சில்ட்ரன் எனி கொரிஸ் தேங்க்யூ